ॐ कात्यायनाय विद्महे कन्याकुमारी सीतामयी धनो दुर्गी प्रसोदयाम வணக்கம். உங்கள் ஜோதிடர் மகாராஜன். திடீர் ராஜயோகம், இது எப்படி? ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும். ஒவ்வொருவரும் உழைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் உழைத்தவர்கள் உழைத்து கொண்டு தான் கடைசி வரை இருக்கிறார்கள். உழைக்காமல் இருப்பவர்களும் அல்லது சிறிது உழைத்தவர்களும் முன்னேறி விடுகிறார்கள். இது எப்படி? அதுதான் ராஜயோகம், அதுதான் திடீர் ராஜயோகம். இதற்கு ஒரு கதை உண்டு. அதாவது, ஒரு ஊரில் ஒரு பையன் சும்மாவே சுற்றிக்கிட்டு இருந்தான். எந்த வேலையும் செய்கிறதில்ல. யார் எடுபடி வேலை சொன்னாலும் செய்கிறது தான் அவனுடைய வேலை. இப்படியே பல நாள் சுற்றிக்கிட்டு இருந்தான். இதை பார்த்த அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. என்னடா அது, நம்ம பையன் இப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கான், இவன் உருப்பிட மாட்டானா, உருப்பிடுவானா, உருப்பிட மாட்டானா, இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு அவருடைய ஜாதகத்தை எடுத்துகிட்டு போய் ஒரு ஜோசியர்கிட்ட காட்டினார். அந்த ஜோசியரும் அந்த ஜாதகத்தை சற்று ஆராய்ந்து யோசித்து, உனது மகன் இன்னும் சில நாட்களில் ராஜாவாக போகிறான் அப்படின்னாராம். என்னையா அப்படி சொல்கிற, என் பையன் ஊரையாக சுற்றிக்கிட்டு இருக்கான், அவன் எப்படி ராஜாவாக போக முடியும் அப்படின்னாரு. இல்லை, கண்டிப்பாக பையன் ராஜாவாக தான் போகிறான் அப்படின்னார். இதை எப்படி நம்புறது? ஆகிறான், ஆகலைன்னா ஆகிறான் அப்படின்னு இவருக்குள்ள ஒரு வாக்குவாதம். இப்படியே சில நாள் போயிடுச்சு. அதன் பிறகு அந்த ஊரில் நாடகம் போட்டாங்களாம். இவர் தான் எடுபடி வேலை செய்கிறவராச்சா, யார் சொன்னாலும் எடுபடி செய்கிற வேலை செய்கிறவர். அதனால் அந்த நாடகம் போடுறப்பும் பொழுது அந்த திரையை இழுக்கிறாங்க இல்லையா, அந்த திரையில் இருக்கிறதுக்காக இவர் எடுபிடிக்க வச்சுருந்தாங்க. எடுபிடிக்க வச்சுருந்த பொழுது அந்த நாடகம் போடுற அன்னைக்கு ராஜா வேஷம் போடுறவன் வரலை. இவர் ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தார், நல்ல ஆளும் பந்தாக இருந்தார். அதனால் ராஜா வேஷம் போடுறது வரதுனால இவரை கூப்பிட்டு ராஜா வேஷம் போட்டு அந்த நான் மேடையில் உட்கார வச்சிட்டாங்க. இதை பார்த்த சோசியர் அவரை கூப்பிட்டு, நான் சொன்ன மாதிரி உன் பையன் ராஜாவாயிட்டான், இப்போ நீ என்ன சொல்கிற அப்படின்னு கேட்டாரான். அதனால் ஒருவர் ஜாதகத்தில் ராஜாவாகணும்னு இருந்தால் ராஜாவாகி தான் தீரணும். அதை தான் ராஜயோகம் என்று சொல்கிறோம். இந்த ராஜயோகம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருவர் ஜாதகத்தில் ஆறு கூடையவன் எட்டுலேயோ, எட்டு கூடையவன் ஆறுலேயோ, அல்லது எட்டு கூடையவன் பன்னிரெண்டுலேயோ, பன்னிரெண்டு கூடையவன் ஆறுலேயோ, இப்படி மாறி அமர்ந்து பரிவர்த்தனை பெறும்பொழுது இது இந்த யோகம் ஏற்படுகிறது. இதை தான் திடீர் ராஜயோகம் என்று சொல்கிறோம். இதை இன்னொரு வழியும் சொல்லுவாங்க, கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜயோகம். இப்படி மாறி அமர்கின்ற கிரகம் நட்பு கிரகங்களாக இருக்க வேண்டும். பகை கிரகங்களாக இருந்தால் அதிக பலனை தராது. மாறி அமருகின்ற பொழுது அதனுடன் பாபர் சேர்க்கை கூடாது, பாபர் பார்வையும் கூடாது. இப்படி அமர்ந்த கிரகங்கள் அதனுடைய திசாபுத்தி வரும் காலங்களில் திடீர் ராஜ்யோகத்தை அள்ளி தருவதற்கான வாய்ப்பு உண்டு. இதில் மேலும் சில விஷயங்களை பார்க்கணும். அதாவது, இந்த கிரக அமைப்பு இதுதான் ராஜ்யோக அமைப்பு. இந்த அமைப்பை பெறும் கிரகங்கள் மிகுந்த ராஜ்யோகத்தை தருகின்றன. அதில் நட்பு கிரகங்களாகவும் இருக்க வேண்டும். இந்த பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களில் ஏதாவது ஒன்று ஆட்சி பெற வேண்டும் அல்லது உச்சம் பெற வேண்டும். அதனுடைய திசாபுத்தி நடைமுறையில் வர வேண்டும். இது ராஜயோகம் என்பது புதையலோகம் என்று சொல்லுவாங்க. அதாவது, மண்ணுக்குள்ளேருந்தும் புதையல் கிடைக்கலாம், மரம் வெட்டியும் லாபம் சம்பாதிக்கலாம், விவசாயத்திலையும் திடீர் லாபத்தை கொடுக்கலாம். அப்போ எந்த தொழில் பண்ணியும் அது திடீர் என்று ஒரு யோகத்தை தருவது தான் இந்த ராஜயோக அமைப்பு. இந்த ராஜயோக அமைப்பை பெறும்பொழுது லக்னாதிபதியும் வலுவாக இருக்க வேணும். லக்னாதிபதி வலுவில்லைன்னா யோகத்தை பெற முடியாது. அதை அந்த யோகத்தை பெற்றதை அனுபவிக்க முடியாது, அல்லது வேறொருவர் இந்த யோகத்தை தட்டி சென்று விடுவார். இப்படி இந்த கிரக அமைப்பு இருக்கும் பொழுது மிகுந்த நற்பலனை தருவதுண்டு. ஒருவர் ஜாதகத்தில் இந்த அமைப்பில் இருந்து அதனுடைய திசாபுத்தி நடந்து அப்பொழுது அந்த ராஜயோகம் தரவில்லை என்றால் அவருடைய லக்னாதிபதி பலமாக இல்லை என்று அர்த்தம். இப்போ பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களில் சாரபலம் மாறி இருக்கிறதா எடுத்துக்கலாம். இதற்கு அந்த திசாபுத்தியினுடைய கிரகங்களுடைய அமைப்பு வரும்பொழுது அந்த கிரகத்தினுடைய அதிதேவதையை வணங்கினால் இந்த யோகமைப்பு கூடுவதற்கான வாய்ப்பு உண்டு.
மேலும் குலதெய்வ வழிபாடு, பித்ரு தெய்வ வழிபாடு, இந்த மாதிரி வழிபாடுகளை செய்து வரும்பொழுது இந்த அதிர்ஷ்டம் மாறாமலும் தவறாமலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. இந்த திடீர் ராஜ்யோக அமைப்பு சில லக்கணங்களுக்கு முழுமையாக பொருந்தும். மீன லக்கணம், மிதுன லக்கணம், ரிஷப லக்கணம், தனுசு லக்கணம் போன்ற லக்கணங்களுக்கு இந்த திடீர் ராஜ்யோக அமைப்பு முழுமையாக செயல்படும். ஏன்னா இவர்களுக்கு நட்பு கிரகங்களாக வருவார்கள். மீன லக்கணத்திற்கு சுக்கிரன் 8ஆம் அதிபதி, சனி 12ஆம் அதிபதி. இவர்கள் பரிவர்த்தனை பெறும்போது ஒரு கிரகம் உச்சம் பெறும். இந்த அமைப்பு மிகுந்த ராஜ்யோகத்தை தரும். அதே போல் ரிஷப லக்னத்திற்கு குரு 8ஆம் அதிபதியாக வருவார். அவர் 3ல் உச்சம் பெறும்பொழுது ராஜ்யோகத்தை தரும். அடுத்து தனுசு லக்னம், இவர் 8ஆம் அதிபதி சந்திரன். இவர் 6ல் உச்சம் பெறுவார். அதாவது ரிஷபத்திலும் சந்திரனும் கடகத்தில் சுக்கிரன் அமரும் பொழுது இவர் பரிவர்த்தனையாகி ஒரு கிரகம் உச்சம் பெறும். இந்த அமைப்பு மிகுந்த ராஜ்யோகத்தை தரும். இதே போன்று இந்த கிரகங்கள் பரிவர்த்தனை பெறும்போது ஒரு கிரகம் ஆட்சி அல்லது உச்சநிலை பெற்றால் மிகுந்த ராஜ்யோகத்தை தரும். அதை சுபர் பார்க்க வேண்டுக்க மேலும் சிறப்படையும். பாபர் சேர்க்கை இல்லாமலும், பாபர் பார்வைகள் இல்லாமலும், மற்றும் சுகாதாரத்துக்கு அதாவது இந்த லக்னத்தில் யோகத்தை செய்வர்கள் சேராமலும் அமரும் பொழுது இந்த லக்னத்திற்கு மிகுந்த ராஜயோக பலனை, அதாவது திடீர் ராஜயோக பலனை பெறுவதற்கு மிகவும் வாய்ப்பு உண்டு. அதுவும் அந்த தசாபத்தி நடக்கணும், லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். லக்னாதிபதி வலுவாக இருந்தால் தான் யோகத்தை பெற்றாலும் அதை அனுபவிக்க முடியும். இல்லை என்றால் யோகத்தை பெற்றும் பலனில்லாமல் அமையும். இந்த அமைப்பு ஒருவர் ஜாதகத்தில் இருக்கும் பொழுது அது சிறந்த ராஜயோகத்தை தரும்.